கணியின் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம அடுத்த டெஸ்டுக்குரிய ஆன்சருக்கு தான் பார்க்க போறோம். தேர்வு எண் 5, முதல் கேள்வி, இது எது அறிஞர் அண்ணா கூற்று? பாட்டாளி ஓய்வு பெறுவது சமூக நீதியில் ஒன்று. மெய் வைத்த செல்வம் அங்கே, மாண்டலிகர்த்தம் மேடை எங்கே? உள்ளத்தே பொருள் இருக்க புறம் ஒன்று புறம்பே பொருள் தேடுதல். மன்னருக்கு தன் தேசமில்லாமல் சிறப்பில்லை. இதுல எது அறிஞர் அண்ணாவுடைய கூற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாட்டாளி ஓய்வு பெறுதல் சமூக நீதியில் ஒன்று, இதுதான் என்னது அண்ணாவுடைய கூற்று இல்லையா? அண்ணாவுடைய கூற்று. மெய் வைத்த செல்வம் அங்கே, மாண்டலிகர் தம் மேடை எங்கே? இது யாருடையது? பட்டினத்தாருடைய அடிகள். பட்டினத்தாருடைய கூற்று. உள்ளத்தே பொருள் இருக்க புறம்பே பொருள் தேடுதல். ரைட். இது எது சொல்லியிருக்குன்னு பாத்தீங்கன்னா, நாலடியார் சொல்லியிருக்கும். நாலடியாருடைய பாடல் இது. நாலடியாருடைய பாட்டு. மன்னருக்கு தன் தேசமல்லாமல் சிறப்பில்லை. மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னனுக்கு தன் தேச அல்லால் சிறப்பில்லை, கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அப்படி எது சொல்லியிருக்கோம்? மூதுரை சொல்லியிருக்கோம். ஓகே, ரைட். ஸோ அப்போ இதுல ஆன்சர் வந்து என்னது? இதுதான் அண்ணாவுடைய கூற்று ஏ. விடைதேர்க்க, பேசும் தாய்மொழியின் மாட்டு அன்பிலா ஒருவன் தாயையும் நாட்டையும் பழித்தவனாவான் என கூறியவர் யார்? ரைட்டா? தாய்மொழியில மட்டும் அன்பிலா ஒருவன் தாயும் நாட்டையும் பழித்தவன் ஆவான் அப்படின்னு சொன்னவர் யாரு? திரு வி கா. திருவாரூர் விருதாச்சலன் மகனார், கல்யாண சுந்தரனார். 1883 பிறந்திருப்பார். காஞ்சிபுரம் மாவட்டம் துல்லம் என்னும் சிற்றூர்ல பிறந்திருப்பார் இல்லையா. நவசக்தி, இதெல்லாம் இவருடைய நவசக்தி. தேசபக்தன், இதெல்லாம் இவருடைய இதழ்களா சொல்லும். நவசக்தி இது இவருடைய இதழ்களாக சொல்லப்படுது. அதே மாதிரி இவர் வந்து நிறைய நூல்கள் எழுதியிருப்பார். நமக்கு தெரியும், பெண்ணின் பெருமை, முருகன் அல்லது அழகு, மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், தமிழ் தென்றல், தமிழ் தென்றல் அப்படின்னு சிறப்பிக்கப்படுறவர், தமிழ் சோலை, இதெல்லாம் இவருடைய நூல்கள் இல்லையா. புதுநெறி கண்ட புலவர் என்று பாரதியாரால் போற்றப்பட்ட சிறப்புக்குரியவர் யார்? புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு யார பாரதியார் போற்றியிருக்காரு? யார? ராமலிங்க அடிகளார். ரைட்டா? சோ ராமலிங்க அடிகளார். இப்படி புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு ராமலிங்க அடிகளாரை போற்றியவர் யார்? பாரதியார். ரைட்டா? சோ இவருடைய கருத்துக்கள் இதுலாம் ஈர்க்கப்பட்டு அதை எப்படி சொல்லிப்பாரு, புதுநெறி கண்ட புலவர். இவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைல வந்து இவர் வச்சுக்கிட்டாரு அப்படின்றதுனாலதான் புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு ராமலிங்க அடிகளார பாரதியார் வந்து போற்றியிருப்பார். திருக்குறள் பாயிரையலில் அமைந்துள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ரைட். சோ திருக்குறள் வந்து மூணு அதிகாரம் நம்மளுக்கு தெரியும். மூன்று அதிகாரம், அறத்துப்பால், அறம், பொருள், இன்பம் இல்லையா. அறத்துப்பால், பொருள்பால், இன்பத்துப்பால். அறத்துக்கு வந்து எத்தனை இயல் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 4 இயல். பொருளுக்கு எத்தனை இயல்? 3 இயல். ரைட்டா? இல்லறவியலுக்கு, இன்பத்துப்பாலுக்கு வந்து 2 இயல். அப்போ மொத்தம் எத்தனை இயல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 9 இயல். ரைட்டா? ஸோ அப்போ மூணு அதிகாரமாக பிரிச்சிருக்கோம், 9 இயல்கள் இருக்கு. ரைட்டா? மூணு பிரிவுகளாக நம்ம பிரிச்சிருப்போம் இல்லையா. அது முப்பால் பகுப்பு கொண்டது தான் திருக்குறள் இல்லையா. அப்போ அறத்துப்பால், பொருள்பால், இன்பத்துப்பால் அப்படின்னு முப்பால் பகுப்பு கொண்டது. இதில் 4, இதில் 3, இதில் 2. அப்போ மொத்தம் 9 இயல்களை கொண்டது. இதில் 4 என்னென்ன? பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். ஓகே. பொருட்பால் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன வரும்? அரசியல், அமைச்சியல் அல்லது அங்கவியல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அமைச்சியல் அல்லது அங்கவியல். அடுத்து ஒளிபியல். இங்க களவியல், கற்பியல். பாயிரவியல். பாயிரவியல் எத்தனைன்னா, 4. இல்லறவியல் 20, துறவரவியல் 13, ஊழியல் 1. மொத்தம் 38. ஓகே, ரைட். அதே மாதிரி அரசியல், இப்போ இது வந்து 38 தானே. ஓகே, ரைட். அரசியல் 25, அமைச்சியல் 32, ஒளிபியல் 13. மொத்தம் 70. ஓகேயா? அடுத்து களவியல், கற்பியல். களவியல் எத்தனை அப்படின்னோம்னா, களவியல் வந்து 7,
கற்பியல் 18:25 ஓகே 133 அதிகாரங்கள் வந்துருச்சு 133 ஓகே 25 அவ்வளவுதான். அப்ப நம்மளுக்கு கேட்டிருக்க கேள்வி என்ன, பாயிரவியலில் அமைந்துள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை என்ன. பாயிரவியல்ல எத்தனை அதிகாரம் அமைஞ்சிருக்கு, 4 அதிகாரங்கள் அமைந்துள்ளது. அறம் வந்து 38 அதிகாரங்களை கொண்டது, பொருள்பால் வந்து 70 அதிகாரங்களை கொண்டது, இன்பத்துப்பால் 25 அதிகாரம். அதை இப்படி பிரிச்சு கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இயலுக்கும் இத்தனை அப்படின்னு சொல்லி பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஓகே அப்ப எத்தனை அதிகாரங்கள் இருக்கு, 4 அதிகாரங்கள் இருக்கு. கீழ்காணும் வள்ளின மிகா இடம் குறித்து இலக்கண குற்றில் பிழையான குற்று எது. வள்ளின மிகா இடம் குறித்து ரைட்டா, வள்ளின மிகாத இடம் ரைட்டா, வேற எதுலாம் வள்ளின மிகாது. வினை தொகையில வள்ளின மிகாது. ஆமா, தொகைன்னு எடுத்துக்கிட்டோம்னா எதுல மிகும், உவமை தொகையில வள்ளின மிகும் ரைட். இரு பெயருட்டு பண்பு தொகையில வள்ளின மிகும், இரு பெயருட்டு பண்பு தொகை அதுல வள்ளின மிகும். அதை விட்டுட்டோம் அப்படின்னா 6 வேற்றுமை தொகை, அதை தவிர 6 வேற்றுமை தொகையில வள்ளின மிகும். இதை தவிர வேற எந்த தொகையிலையும் வள்ளின மிகாது. ஓமை தொகை, இருபேரெட்டு பண்பு தொகை, 6 வெட்டுமை தொகை, எந்த தொகையிலும் வள்ளின மிகாது. அப்ப வினை தொகையில வள்ளின மிகாது கரெக்ட். உண்மை தொகையில வள்ளின மிகாது கரெக்ட். ஓமையா இருந்தா மட்டும்தான் மிகும், அப்ப உண்மை தொகையில வள்ளின மிகாது. 2 வேற்றுமை தொகையில் வள்ளின மிகாது ரைட். ஓகே ஆமா, 6 வேற்றுமை தொகை மட்டும்தான் வள்ளின மிகும், அப்ப 2 வேற்றுமை தொகையில வள்ளின மிகாது, இதுவும் கரெக்ட். இங்க 4 வேற்றுமை விரியில் வள்ளின மிகும். ஆமா, அப்ப வேற்றுமைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, வேற்றுமைன்னு எடுத்துக்கிட்டோம்னா 6 வேற்றுமை தொகையில வள்ளின மிகும். ஓகேயா, 2, 4 தொகா, தொகால வள்ளின மிகும். 2, 4 தொகா, அதாவது 2, 4 வேற்றுமை விரியில் வள்ளின மிகும். வேற்றுமை விரினா ஒண்ணுமே இல்லை, வேற்றுமை வெளிப்படையா இருந்துச்சுன்னா அதை வேற்றுமை விரி, அல்லாட்டினா வேற்றுமை தொகான்னு சொல்லுவோம் ரைட்டா. இதுல வள்ளின மிகும். இப்ப மதுரைக்கு சென்றான், மதுரைக்கு, மதுரைக்கு சென்றான், அதுதான் சென்றான். எத்தனாவது வெற்றுமை, 4 வெற்றுமை வெளிப்படையா இருக்கு ரைட்டா. அப்ப வெளிப்படையா நிற்கிற இடத்துல என்ன செய்தீங்க, வள்ளின மிகுது, மதுரைக்கு சென்றான். அப்ப 4 வெற்றுமை விரியில வள்ளின மிகும் ரைட்டா. கண்ணனை பார்த்தேன், கண்ணனை பார்த்தேன். இப்போ இது 2 வெற்றுமை விரி, 2 வெற்றுமை உருவு வெளிப்படையா தெரிறது வந்து 2 வெற்றுமை விரி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப 2 வெற்றுமை 4 வெற்றுமை விரியில வள்ளின மிகும். 2 வெற்றுமை 4 வெற்றுமை என்ன செய்யும், வள்ளினம் கண்டிப்பா மிகும். இது நம்மளுக்கு தெரிஞ்சதுதான் ஓகேயா. சோ அப்ப எது இதுல வந்து தவறானது, இது மட்டும்தான் தவறானது. கலித்தொகையில் நெய்தர்களியின் ஆசிரியர் யார், கலித்தொகையில நெய்தர்களியுடைய ஆசிரியர் யார், யாரு, நல்லந்துவனார். கலித்தொகையை தொகுத்தவர் யாரு, இவர் தான். கலித்தொகையை தொகுத்தவர் இவர் தான். கலித்தொகையில கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யார், இவர் தான். கடவுள் வாழ்த்து பாடலை பாடினவங்க இவங்க தான், கடவுள் வாழ்த்து பாடினவங்க இவங்க தான் ரைட்டா. கலித்தொகை மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டது, 150 பாடல்களை கொண்டது. 5 பிரிவுகளாக இருக்கும், குறிஞ்சிக்களி, குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதக்களி, நெய்தல் களி, பாளைக்களி அப்படின்னு 5 பிரிவுகளை கொண்டது. குறிஞ்சிக்களி யார் எழுதியிருப்பா நம்மளுக்கு தெரியும், கபிலர். எத்தனை பாடல்களை கொண்டது, 29 பாடல்களை கொண்டது. முல்லைக்களி யார் எழுதியிருப்பா, சோழன் நல்லுருத்திரன், சோழன் நல்லுருத்திரன் எழுதியிருப்பாரு, 17 பாடல்களை கொண்டது. மருதக்களி யார் எழுதியிருப்பா, மருதன் இளநாகனாரால எழுதப்பட்டிருக்கும், இளநாகனார் எழுதியிருப்பாரு ஓகே. எத்தனை பாடல்கள், 35 பாடல்களை கொண்டது. நெய்தர்களி யார் எழுதியிருப்பா, நல்லந்துவனார், இப்பதான் பார்த்தோம் நல்லந்துவனார். எத்தனை பாட்டு, 33 பாட்டு. பாளைக்களி, பாளை பாடிய பெருங்கடுங்கோ, பெருங்கடுங்கோ, எத்தனை பாட்டு, 35 பாட்டு ஓகேயா ரைட். இப்ப மொத்தமா அதை கூட்டினீங்க அப்படின்னா 149 வரும். 1 கடவுள் வாழ்த்து, கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து 150 பாடல்களை கொண்ட நூல் கலித்தொகை. அடுத்த க்வெஸ்சன், பொறுத்துக ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஊரும் சிறப்பு பெயரும் பொருத்தப்படும் ரைட்டா. மதுரை நம்மளுக்கு தெரியும், மதுரைனாலே கடம்பம், கடம்பவனம் நிறைந்தது, அதனால கடம்பவனம் அப்படின்னு சொல்லப்படுது ஓகே. 2, திருநெல்வேலி வேணு அப்படின்னம்னா மூங்கில், மூங்கில் அரிசி மிகுந்ததுனால அது வேணு வனம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஓகே. அப்ப வேணு அப்படின்னா என்னது, மூங்கில் அப்படின்னு அர்த்தம், இதுக்கு திருநெல்வேலி வேணு வனம். சிதம்பரம் தில்லை ரைட்டா, சோ அப்போ தில்லை வனம். திருவிடை சுரம், திருவடி சூளம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது ரைட்டா. திருவடைச்சுரம், திருவடி சூளம், மதுரை, கடம்பவனம்,
திருநெல்வேலி, வேணுவனம், சிதம்பரம், தில்லைவனம், திருவிடைச்சுரம், திருவடிச்சூளம் அப்படின்னு அழைக்கப்படுது. அப்ப ஆன்சர் என்னது? 2, 3, 4, 1. 2, 3, 4, 1. கம்பராமாயணத்தில் 5வது காண்டம் எது? கம்பராமாயணத்துடைய 5வது காண்டம் எனது. ஓகே, சோ 5வது காண்டம் எனது. முதல் காண்டம் எனது பால காண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா, சுந்தர காண்டம், யுத்த காண்டம். அப்ப 6வது காண்டம் எனது 1, 2, 3, 4, 5, 6வது காண்டம். ஓகே, அப்ப 5வது காண்டம் வந்து எனது சுந்தர காண்டம். ஓகே, 6வது காண்டம் வந்து சுந்தர காண்டம். 5வது காண்டம் வந்து சுந்தர காண்டம். இது போக ஒரு காண்டம் இருக்கும், உத்தர காண்டம்னு சொல்லி, அதை யார் எழுதியிருப்பார்னா ஒட்டக்குத்தர் எழுதியிருக்கதா நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஓகே, கம்பர் எழுதியிருக்க மாட்டார் அத. இலக்கண குறிப்பறிதல், நல்லாற்று படுவு நெறியுமாறதுவே அப்படின்றது என்ன அளபடை? படுவு இரண்டு அசைகளாக இருக்கு, அப்ப இது என்ன அளபடை? செய்யுளிசை அளபடை, செய்யுளிசை அளபடை. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று கரெக்ட், கூட்டு ஒன்று கரெக்ட். ஒரு சீரில் இயல்பாக உள்ள நெட்டெழுத்து அளபடுத்து, அந்த அளபடக்குரிய நீக்கிட்டீங்க அப்படின்னோம்னா செய்யில்ல சீர் தலை கெடும். இது சரியான்னு கேட்டிருக்காங்க. இயல்பாக உள்ள நெட்டெழுத்து அளபடுத்து, அந்த அளபடக்குறி நீக்கப்பட்டுச்சு அப்படின்னோம்னா செய்யில்ல சீர் தலை கெடுமா? ஆமா, கெட்டுரும். சீர்தலை அதை நீக்கிட்டோம் அப்படின்னோம்னா சீர்தலைன்னு செஞ்சிடும், கெட்டுரும். ஓகே, ரைட். அப்ப இது என்னது? ரெண்டுமே சரி. கூற்று 1 மற்றும் கூற்று 2 இரண்டுமே சரி. கூற்று 1 ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். சரி, இரண்டும் சரி. கீழ்காணும் சொற்களுள் யானை என்னும் பொருள் குறிக்காத சொல் எது? யானைன்ற பொருள் குறிக்காத சொல் கிடையாது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கறி யானைதான், களிறு யானைதான், வேளம் யானைதான். அப்ப எது? கேளல் தான் வந்து என்னது யானைன்னு பொருள் குறிக்காது. கேளல்னா என்னது? பன்றி. ஓகே, ரைட். ஸோ இன்னைக்குரிய 10 க்வெஸ்சன் பார்த்தாச்சு. அடுத்த டெஸ்ட்டுக்குரிய ஆன்சர் கீயா அடுத்து பார்க்கலாம். ஸோ இது தொடர்ச்சியாக பொதறிவு கணிதம் இரண்டுமே இருக்குது. அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி. கணினி அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கங்கள். ஸோ இலவச கணித தேர்வுக்கான விளக்கங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு தேர்வின் 5. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா நடந்து முடிஞ்ச தேர்வுகளுக்கான விளக்கங்கள் பார்க்கலாம்னா கணினி அகாடமி யூடியூப் சேனல் போங்க. ஸோ அதில் ஆரியபட்டான்ற பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய கணித தேர்வினுடைய விளக்கங்கள் பார்த்து நன்முறையில் பயனடைங்க. ஓகேங்களா, சரி. இன்னைக்கு தேர்வின் 5. ஸோ 5வது தேர்வு என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அளவியல்ல முப்பரிமாண வடிவம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா அளவியல்ல வந்துட்டு இருபரிமாண வடிவத்தில் 4 தேர்வுகள் முடிஞ்சது, முப்பரிமாண வடிவத்தில் 3 தேர்வுகள் முடிஞ்சு. ஓகேங்களா, ஸோ இன்னைக்கு அளவியல்ல முப்பரிமாண வடிவத்தில் 4வது தேர்வு. ஓகேங்களா, ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த அளவியல் தேர்வுகள் பார்க்கலாம், மறக்காம போய் கண்டிப்பாக யூடியூப் சேனலில் பாருங்க. ஸோ பார்த்து நல்ல முறையில் பயனடைந்து வரக்கூடிய தேர்வுகள் கண்டிப்பான முறையில் நீங்கள் ஒரு போஸ்டிங் வாங்குங்க. ஓகேங்களா, ஸோ வாங்குவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ஓகேங்களா, ஸோ தேர்வை சரியான முறையில் பின்பற்ற பட்சத்தில் கண்டிப்பாக வாங்குவீங்க. சரி, ஸோ பாருங்க என்ன சொல்றாங்கன்னா, முதல் கேள்வி, நேர்வட்ட கூம்பின் விட்டம் மற்றும் உயரம் முறையே 12 சென்டிமீட்டர் மற்றும் 8 சென்டிமீட்டர் எனில் அதன் சாய் உயரம் காண்க. ஓகேங்களா, அதாவது ஒரு கூம்பு இருக்குங்க. ஸோ கூம்புன்றது எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். அதாவது பர்த்டே கேப் இருக்கும்ல, ஸோ போர்டே கேப் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதான் கூம்பு. ஓகேங்களா, இப்போ இந்த கூம்பினுடைய விட்டம் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, ஸோ விட்டம்ன்றது என்னது? வட்டத்தினுடைய மையத்துல வந்து அதோட எல்லைக்கு ஒரு கோடு வரைகிறேன், அந்த கோட்டுக்கு பேர் ஆரம்னு சொல்லுவோம். அதே மாதிரி மையத்துலேருந்து இந்த சைடு இருக்கக்கூடிய கோடு, இந்த சைடு இருக்கக்கூடிய எல்லைக்கு ஒரு கோடு வரைகிறேன், அதே என்னன்னு சொல்லுவோம்? ஆரம்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டு ஆரம் சேரும் போது எனக்கு என்ன உருவாகும்னா விட்டம் உருவாகும். ஓகேங்களா, ஸோ ஆல்ரெடி பழைய தேர்வுலேயே பார்த்துருக்கோம், ரெண்டு ஆரம் சேரும் போது நமக்கு என்ன உருவாகும்? விட்டம் உருவாகும். ஓகேங்களா, ஸோ அப்போ விட்டம் அப்படின்றது என்னது? 2r சொல்லலாம். அதாவது ரெண்டு ஆரம் சேர்ந்ததுன்னா நமக்கு என்ன உருவாகும்? விட்டம் உருவாகும். ஓகேங்களா, இப்போ விட்டத்துல இருந்து ஆரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா விட்டத்துல பாதி தான் ஆரம். ஓகேங்களா, ஸோ இப்போ விட்டத்துலேருந்து ஆரம் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆல்ரெடி பாருங்க விட்டம்னா என்னது? விட்டம் என்பது 2r சொன்னேன். இப்போ ரெண்டை மட்டும் இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா பெருக்கல இருக்கக்கூடிய 2 இந்த சைடு வந்ததுன்னா வகுத்தலாம் மாறும். அப்போ விட்டத்தை, ஓகேங்களா, கொடுக்கப்பட்ட விட்டத்தை அப்படியே பாதியாக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆரம் கிடைச்சிடும். ஓகேங்களா, ஸோ விட்டத்தில் பாதி தான் என்ன அப்படின்னா ஆரம். சரி, அதுக்கப்புறம் வேற என்ன கொடுத்துருக்காங்க? உயரம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேங்களா, உயரம் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா 12 சென்டிமீட்டர்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அதாவது ஒரு கூம்பு அதனுடைய விட்டம் கொடுத்துட்டாங்க. விட்டம் என்ன அப்படின்னா விட்டம் என்பது 12 சென்டிமீட்டர். சரி, விட்டம் 12 சென்டிமீட்டர், உயரம்ன்றது வந்து பார்த்தோம்னா 8 சென்டிமீட்டர். ஓகேங்களா, ஒரு கூம்பினுடைய விட்டம் 12 சென்டிமீட்டர், அதனுடைய உயரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா உயரம் அப்படின்றது 8 சென்டிமீட்டர். சரிங்களா, கொடுத்துட்டு நம்ம கிட்ட என்ன கேட்கறாங்க? அதோடைய சாய் உயரம் கேட்கறாங்க. ஓகேங்களா, சாய் உயரம் அப்படின்றது இங்கிலீஷ்ல ஸ்லாண்ட் ஹைட்னு சொல்லுவாங்க. ஸோ இதாங்க சாய் உயரம். ஓகேங்களா, இந்த சாய்வார்க்கு பாத்தீங்களா, இந்த சாய்வார்க்கு கூட இந்த உயரத்துக்கு பேர் தான் சாய் உயரம்னு சொல்லுவோம். இதை எல்லாம் மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ ஒரு கூம்பினுடைய விட்டம் 8. ஸோ விட்டத்தை அப்படியே பாதியாக்கிக்கோங்க, ஆரம் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ
ஒரு கூமியினுடைய விட்டம் வந்து பன்னெண்டுல பாதி என்னது ஆறு. ஸோ ஆறுன்றது என்னது ஆரம், ஓகேங்களா? ஸோ விட்டத்தில் பாதி தான் ஆரம். ஸோ விட்டம் பன்னெண்டுன்னு கொடுத்துட்டாங்க, அதை அப்படியே பாதியாக்குறேன். பாதியாக்குனா ஆறுன்னு வரும். ஸோ ஆறுன்றது தான் வந்துட்டு ஆரம், ஓகேங்களா? ஸோ ஆரம்ன்றது 6 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் உயரம் கொடுத்துட்டாங்க, உயரம்ன்றத ஹச்சுன்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ உயரம் என்னவா 8 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் அதனுடைய சாய் உயரம், அதாவது எல்ன்னு சொல்லுவோம். ஸோ சாய் உயரம் கேட்குறாங்க. பொதுவாக ஒரு கூம்பினுடைய சாய் உயரம் கேட்டாங்க அப்படின்னா, சாய் உயரம் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னா, எல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஹச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர், ஓகேங்களா? ஸோ எல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஹச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர், ஓகேங்களா? ஸோ எல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஹச் ஸ்கொயர், ஓகேங்களா? ஹச்சோட வேல்யூ என்னது 8. ஸோ அப்போ 8 ஸ்கொயர் பிளஸ் ஆறு. ஆரோட வேல்யூ என்னது? ஸோ ஆரோட வேல்யூ வந்துட்டு ஸோ ஆறு தான். ஸோ அதாவது ஆறு, ஓகேங்களா? ஸோ இந்த ஆரோட வேல்யூ என்னன்னா 6. ஸோ ஆறு ஸ்கொயர்னு சொல்கிறோம்னா 6 ஸ்கொயர், ஓகே. இப்போ 8 ஸ்கொயர் பண்ணால் என்னங்க வரும்? 64 வரும். 6 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 36 வரும், ஓகேங்களா? இது ரெண்டே கூட்டினா என்னன்னு வரும்? 100 வரும். ஸோ 100 ரூட் வெளியே எடுத்தீங்கன்னா 10 வரும், ஓகேங்களா? அப்போது எல்லோட வேல்யூ என்னது 10. எல்லோட வேல்யூ 10 சென்டிமீட்டர். அதாவது சாய் உயரம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சாய் உயரம் அப்படின்றத எல் அப்படின்ற வார்த்தையின் மூலமாக குறிப்பிடுவோம், ஓகேங்களா? ஸோ சாய் உயரம் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னா, எல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஹச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர், ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலாவில் கொண்டு வந்து வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லோட வேல்யூ, அதாவது சாய் உயரத்தினுடைய மதிப்பு கிடைக்கும். சாய் உயரத்தினுடைய மதிப்பு 10 சென்டிமீட்டர். அப்போ இந்த வகையில் பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ தான் 10 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் மிக சரியான ஒரு ஆன்சர், ஓகேங்களா? சரி, அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வி என்ன சொல்றாங்க? ஏ அலகுகள் ஆரமும் மற்றும் பி அலகுகள் உயரமும் கொண்ட ஒரு நேர்வட்ட உருளையின் வளைபரப்பு, அதாவது ஏ அலகு கொண்ட ஒரு ஆரம் இருக்குங்க, அதுக்கப்புறம் பி அலகு கொண்ட உயரம் இருக்குங்க. ஸோ இப்போ ஒரு உருளையினுடைய வளைபரப்பு கேட்குறாங்க, ஓகேங்களா? உருளையினுடைய வளைபரப்பு கேட்குறாங்க, ஓகேங்களா? ஸோ உருளையினுடைய வளைபரப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன அப்படின்னா, வளைபரப்புனா என்னது, ஓகேங்களா? ஸோ உருளையினுடைய வளைபரப்பு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ உருளையினுடைய வளைபரப்பு இங்கிலீஷில் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவோம். உருளையினுடைய வளைபரப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னா பை ஆர் ஹெச், ஓகேங்களா? ஸோ உருளையினுடைய வளைபரப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன அப்படின்னா பை ஆர் ஹெச், அதாவது 2πRH வரும். உருளையினுடைய வளைபரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னா 2πRH. சரி, இப்போ ஒரு உருளை இருக்குங்க, அதோடைய வளைபரப்பு கண்டுபிடிக்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ 2 × π வேல்யூ அப்படியே வச்சுக்கோங்க, பையோட வேலை சப்ஸ்டியூட் பண்ணாதீங்க. ஏன்னா எல்லாமே ஆப்ஷன் எப்படி இருக்கு? ஆப்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பையோட இருக்கு, ஓகேங்களா? ஆப்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பையோட இருக்கு. ஸோ அப்போ பையோட வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணாதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க. சரி, ஸோ ஆரம் அப்படின்றது என்னன்னு இருக்கு? ஸோ ஆரம்ன்றது ஏன்னு இருக்கு. அதுக்கப்புறம் உயரம் ஹச், ஓகேங்களா? ஹச்ன்றது என்ன இருக்கு? பின்னு இருக்கு, ஓகேங்களா? ஸோ இப்போ ஆருக்கு பதிலாக ஏவும் ஹச்சுக்கு பதிலாக பியும் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், என்ன வரும்? 2πAH வரும். 2πAH, ஓகேங்களா? ஸோ 2πABன்னு வரும், ஓகேங்களா? 2πAB, ஓகேங்களா? ஸோ இப்போ 2πAB எந்த ஆப்ஷன் சரியா இருக்குங்க? ஆப்ஷன் பி தான் சரியானதாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் 2πAB இருக்கு, ஓகேங்களா? சரி, அடுத்த கேள்வி போகலாம். அடுத்த கேள்வி என்ன சொல்றாங்க? 2 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள ஒரு கோலத்தின் வளைபரப்பு காண்க, ஓகேங்களா? 2 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள ஒரு கோலம், ஓகேங்களா? கோலம்ன்றது என்ன ஷேப் கரெக்டாக இருக்கும்? ஸோ கோலம்ன்றது வந்து பார்த்தோன்னா உலக உருண்டை, ஓகேங்களா? ஸோ உலக உருண்டை பார்த்தோன்னா நீங்கள் உலக உருண்டையா சொல்லலாம், இல்லை பால் இருக்கும்ல, ஓகேங்களா? பால்னா வந்து பார்த்தோன்னா கோல வடிவில் தான் இருக்கும், ஓகேங்களா? சரி, ஒரு கோலம் இருக்குதுங்க. இப்போ கோலத்தினுடைய வளைபரப்பு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கோலத்தினுடைய வளைபரப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னா, ஸோ வளைபரப்புனா இங்கிலீஷில் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவோம். வளைபரப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? 4πR², ஓகேங்களா? வளைபரப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா 4πR², ஓகேங்களா? ஸோ இப்போது ஒரு கோலத்தினுடைய வளைபரப்பு கண்டுபிடிக்க போகிறோம், அதோடைய ஆரம் கொடுத்துட்டாங்க. ஸோ ஆரம் என்னவா 2 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. சென்டிமீட்டர் கொடுத்து 2 சென்டிமீட்டர்னு கொடுத்து அதோடைய வளைபரப்பு கேட்குறாங்க, ஓகேங்களா? 4 × π வேல்யூ 22/7. பையோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா எனக்கு ஆப்ஷனில் எல்லா ஆன்சருமே எப்படி இருக்குனா பையோட வர மாதிரி இருக்கு, ஓகேங்களா? அப்போ பையோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணாமல் பையன் அப்படியே பையனே வச்சுக்கோங்க. ஆரோட வேல்யூ மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, ஓகேங்களா? ஆரோட வேல்யூ என்னது? ஸோ ஆரம்ன்றது என்னன்னு சொல்லிட்டாங்க, 2 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஆரோட வேல்யூ 2. ஸோ ஸ்கொயர் இருக்கனால 2 ஸ்கொயர், ஓகேங்களா? அடுத்து 4 × π, 2 ஸ்கொயர் என்னங்க வரும்? 2 ஸ்கொயர் அப்படின்றது 4. ஸோ 4 வச்சுக்கிறேன். இப்போ இந்த நாளை பெருக்குங்க. பெருக்குனா என்ன வரும்? 4 × 4 16 வரும். 16π. அப்போது ஒரு கோலத்தினுடைய ஆரம் 2 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டு அதனுடைய வளைபரப்பு கேட்குறாங்க. ஸோ வளைபரப்புனா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, ஓகேங்களா? இங்கிலீஷில் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவோம். ஸோ வளைபரப்பு என்னன்னு கிடைக்குது? 16π அப்படின்னு கிடைக்குது, ஓகேங்களா? 16π சென்டிமீட்டர் சொல்லியிருக்கனால சென்டிமீட்டர் ஸ்கொயர், ஓகேங்களா? 16π சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ இந்த வகையில் பார்க்கும்போது எந்த ஆப்ஷன் சரியாக இருக்கும்னா ஆப்ஷன் டி, ஓகேங்களா? ஆப்ஷன் டி தான் மிக சரியானதாக இருக்கிறது, ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி. அடுத்து என்ன சொல்றாங்க? 2 உருளையின் உயரங்கள் முறையே 1:2 மற்றும் அவற்றின் ஆரங்கள் முறையே 2:1 ஆகிய விகிதங்களில் இருப்பின் ஆகியவற்றின் கன அளவுகளின் விகிதம் காண்க. அதாவது 2 உருளை இருக்குங்க, ஓகேங்களா? ஸோ உருளை, ஓகேங்களா? சிலிண்டர்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, ஓகேங்களா? ஸோ 2 உருளை இருக்கு. இப்போ இந்த 2 உருளையினுடைய ஆரங்கள்
மற்றும் உயரங்கள் கொடுக்கல. அதுக்கு பதில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அதனுடைய விகிதங்கள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த ரெண்டு உருளைங்களுடைய உயரங்கள், ஓகேங்களா, இந்த ரெண்டு உருளையினுடைய உயரங்கள் என்ன விகிதத்தில் இருக்கு அப்படின்னா உயரங்கள், ஓகேங்களா. ஸோ இதை H1 எடுத்துக்கிறேன், இந்த உயரத்தை, இதோட உயரத்தை H2 எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு உயரங்களும் என்ன விகிதத்தில் இருக்கு அப்படின்னா 1:2 அப்படின்ற விகிதத்தில் இருக்கான், சரிங்களா. சரி, அடுத்து அதே மாதிரி இந்த ரெண்டு உருளையினுடைய ஆரங்கள் கொடுத்துட்டாங்க. ஒரு உருளையோட ஆரத்தை R1 வச்சுக்கிறேன், இன்னொரு உருளையோட ஆரத்தை R2 வச்சுக்கிறேன். இந்த ரெண்டு உருளையினுடைய ஆரங்கள் கொடுக்கல, அந்த ஆரங்கள் என்ன விகிதத்தில் இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. என்ன விகிதத்தில் இருக்கா, 2:1 விகிதத்தில் இருக்கு. அதாவது முதல் உருளையினுடைய ஆரம் 2 மடங்காக இருக்கு, ரெண்டாவது உருளையோட ஆரம் 1 மடங்காக இருக்கு. கொடுத்துட்டா மட்டும் என்ன கேட்குறாங்க, இந்த உருளையினுடைய கன அளவு கேட்குறாங்க. அதாவது இந்த உருளையினுடைய கன அளவு, அதாவது வால்யூம் கேட்குறாங்க. கன அளவுனாலும் சரி கொள்ளளவுனாலும் சரி ஒரே பொருள் தான், ஓகேங்களா. ஸோ உருளையினுடைய கன அளவு நம்மளிடம் கேட்குறாங்க, ஓகேங்களா. ஸோ உருளையினுடைய கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா π r² h, ஓகேங்களா. உருளையினுடைய கன அளவு கண்டுபிடிக்க π r² h. ரெண்டு உருளை இருக்கு, ரெண்டு உருளையினுடைய கன அளவுகள் கேட்குறாங்க, ஓகேங்களா. கன அளவுகளுடைய விகிதம் கேட்குறாங்க, ஓகேங்களா. ரெண்டு உருளை இருக்கு, ரெண்டு உருளையினுடைய கன அளவுகளின் விகிதம் கேட்குறாங்க, ஓகேங்களா. ஸோ ரெண்டு உருளையினுடைய கன அளவுகள், ஒரு உருளையினுடைய கன அளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னா π r² h, ஓகேங்களா. ரெண்டு உருளை இருக்குனால ஒரு தான் R1 வச்சுக்கிறேன், H1 வச்சுக்கிறேன். அடுத்து இன்னொரு உருளையினுடைய கன அளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, π r² h. ஸோ இது R1 H1 வச்சிருக்கனால இது R2 H2 வச்சுக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு உருளையினுடைய கன அளவு கண்டுபிடிக்கிறான ஃபார்முலா எழுதிட்டு நம்ம கிட்ட உருளையினுடைய கன அளவு கேட்கல, அதனுடைய விகிதம் கேட்குறாங்க, ஓகேங்களா. விகிதம் கேட்கறதுனால இப்போ இது ரெண்டுமே ரேஷியோவில் எழுதிக்கிறேன், அதாவது விகிதத்தில் எழுதிக்கிறேன். அப்போ π r² h, அடுத்து π r² h, ஓகேங்களா. சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. பையோட வேல்யூ அப்படியே பையாவே வச்சுக்கோங்க. R1 வேல்யூ என்னது, R1 வேல்யூ வந்து பார்த்தோன்னா 2. ஸோ R1² சொல்லும் போது 2². அடுத்து H1 வேல்யூ என்னது, H1 வேல்யூ வந்து பார்த்தோன்னா 1. ஸோ 1² 1 தான் வரும். அடுத்து பையோட வேல்யூ இங்கிட்ட அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து R2 வேல்யூ என்னது, R2 வேல்யூ அப்படின்றது 1, ஓகேங்களா. ஸோ 1² வச்சுக்கிறேன். அடுத்து H2 வேல்யூ என்னது, 2, ஓகேங்களா. H2 வேல்யூ 2. ஸோ H2 வேல்யூ 2, ஓகேங்களா. ஸோ 2 அப்படியே வச்சுக்கோங்க. சரிங்க, ஸ்கொயரில் H2 வேல்யூ வந்து 2. ஸோ 2 அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ கேன்சல் பண்ணுங்க, பையும் கேன்சல் ஆயிருது, ஓகேங்களா. பையும் கேன்சல் ஆயிருது. வேறு ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா, எஸ் 1 கேன்சல் பண்ணால் ஒன்றுதான், பண்ணாட்டி ஒன்று தான், ஓகேங்களா. 1 கேன்சல் பண்ணால் ஒன்று தான், பண்ணாட்டி ஒன்று தான், சரிங்களா. பையன் மட்டும் கேன்சல் பண்ணிக்கோங்க. அடுத்து இங்கே 2² என்ன வரும், 2² 4 வரும், மேலே கூட எழுதிக்கிறேன். இஸ் 2. அடுத்து இங்கே 2 இருக்கும், ஸோ 2 அப்படியே வச்சுக்கிறேன், ஓகேங்களா. ஸோ 2² 4 வரும், இந்த 2 அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ ரெண்டு அடிச்சு கொடுத்தா என்ன வரும், 1 2 2 2 4 வரும், ஓகேங்களா. 2:1 வரும், ஓகேங்களா. ஸோ 2:1 சரியான ஆன்சர், ஓகேங்களா. அதாவது இரண்டு உருளை இருக்கு, அந்த இரண்டு உருளையினுடைய கன அளவின் விகிதம் கேட்குறாங்க. கன அளவின் விகிதம் என்னன்னு வருது, 2:1 வருது, ஓகேங்களா. கன அளவின் விகிதம் வந்து 2:1 வருது. இப்போ இந்த வகையில் பார்க்கும்போது எந்த ஆப்ஷன் சரியானதாக இருக்கும்னா ஆப்ஷன் ஏ மிக சரியானதாக இருக்கிறது, ஓகேங்களா. சரி, கேள்வி எண் 5, ஓகேங்களா. ஸோ 5வது கேள்விக்கான விளக்கம் தான் பார்க்க போகிறோம். ஸோ 5வது கேள்வி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு திண்ம அரைக்கோளத்தின் விட்டம் 2 சென்டிமீட்டர் எனில் அதன் மொத்த புறப்பரப்பு காண்க. அதாவது ஒரு அரைக்கோளம் இருக்குங்க. ஸோ அரைக்கோளத்தினுடைய விட்டம் கொடுத்துட்டாங்க 2 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டு அதோடைய மொத்த புறப்பரப்பு கேட்குறாங்க, ஓகேங்களா. ஸோ மொத்த புறப்பரப்பு, அரைக்கோளத்தினுடைய மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னா 3π r², ஓகேங்களா. 3π r², ஓகேங்களா. சரி, இப்போ பாருங்க ஃபார்முலா படி எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ண போறேன். 3 அப்படியே வச்சுக்கிறேன். பையோட வேல்யூ 22/7. ஸோ பையோட வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ண போறது கிடையாது, பையோட வேல்யூ அப்படியே பையனே வச்சுக்க போறேன். எதனால அப்படின்னா, இங்கே பாருங்க, இப்போ கேள்வியில் எனக்கு கொடுத்துருக்கூடிய ஆன்சர் எல்லாமே பையில தான் இருக்கு. கேள்வியில் எனக்கு கொடுத்துருக்கூடிய ஆன்சர் எல்லாமே அப்படியே பையில தான் இருக்கு, ஓகேங்களா. ஸோ அதனால இந்த பையோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணாமல் அப்படியே பையனே வச்சுக்க போறேன். அடுத்து ஆர். ஸோ ஆர்ன்றது என்னன்னா ஆரம். எனக்கு கேள்வியில் ஆரம் கொடுக்கல, விட்டம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ விட்டம் தான் 2 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ விட்டத்தோட மதிப்பு 2, அதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஆன்சர் தப்பாயிரும், பண்ணக்கூடாது. ஸோ விட்டத்தில் பாதி தான் ஆரம், ஓகேங்களா. ஸோ ரெண்டு ஆரம் சேரும் போது நமக்கு என்ன உருவாகும், விட்டம் உருவாகும். ஸோ அப்போ ஒரு விட்டத்தில் பாதி தான் என்னது, ஆரம், ஓகேங்களா. ஸோ விட்டம் 2 சென்டிமீட்டர், அப்போ அதில் பாதின்னு என்னது, 1, ஓகேங்களா. ஸோ 1ன்றதான் என்னது, ஆரம், ஓகேங்களா. ஸோ அப்போ 1² ஓகேங்களா. சரி, அடுத்து 3×π. 1² என்ன வரும், 1 தான் வரும், ஓகேங்களா. ஸோ 1×3 3 தான் வரும். ஸோ அப்போது 3π, ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த கேள்வியில் வந்துட்டு நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, விட்டம் கொடுத்துட்டு, அதாவது ஒரு அரைக்கோளத்தினுடைய விட்டம் 2 சென்டிமீட்டர்னு கொடுத்து நம்மக்கிட்ட அதனுடைய மொத்த புறப்பரப்பு கேட்குறாங்க. மொத்த புறப்பரப்பு என்னன்னு கிடைக்குது, 3π கிடைக்குது, ஓகேங்களா. ஸோ 3π கிடைக்குது, சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்கனால cm², ஓகேங்களா. ஸோ மொத்த புறப்பரப்பு என்னன்னு கிடைக்குது, 3π cm², ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த வகையில் பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ தான் மிக சரியானதாக இருக்கிறது, ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ தான் சரியானது, ஓகேங்களா. ஸோ இன்னைக்கான தேர்வில் வந்து பார்த்தோன்னா மொத்தமாக 5 கேள்விகள் பார்த்துருக்கோம். ஸோ இந்த 5 கேள்விக்கான விளக்கங்கள் உங்களுக்கு நல்ல முறையில் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஏன்னா நான் ரொம்ப டீட்டெயிலாக தான் சொல்லியிருக்கேன், ஓகேங்களா. ஒரு மல்டிபிளிகேஷன் பண்ணுறது கூட பார்த்தோம் அப்படின்னா எடுத்த கவுத்தோம் டக்கு டக்குன்னு போகாமல் ஒரு ஸ்டெப்பாக செஞ்சு காமிச்சிருக்கேன். இதனால் அப்படின்னா நிறைய பேர் கணிதம் வந்து கஷ்டமாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ
என்னோட நோக்கம் எல்லாருக்கும் புரியணுன்றதா ஓகேங்களா. நல்லா படிக்கிறவங்க மட்டும் புரிஞ்சு, ஸ்லோவா படிக்கிறவங்க ஆவரேஜா படிக்கிறவங்களுக்கு புரியாம இருக்கணுன்றது என் நோக்கம் கிடையாது. அனைவருக்கும் புரிய வேண்டும் அப்படின்றத என்னோட நோக்கம் ஓகேங்களா. ஸோ அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பா செஞ்சு காமிக்கிறேன் ஓகேங்களா. தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பான முறையில் கணிதத்தில் நீங்க 25க்கு 25 வாங்குறது என்னோட பொறுப்பு ஓகேங்களா. 25க்கு 25 கண்டிப்பா வாங்குவீங்க. ஸோ நம்மளோட இலக்கை வந்து சரியான முறையில் வந்துட்டு பயன்படுத்தி சரியான பாதையில் போவோம். கண்டிப்பான முறையில் வரக்கூடிய தேர்வில் நீங்க அனைவரும் வெற்றி பெறுவீர்கள் ஓகேங்களா. ஸோ இதோட வந்துட்டு இந்த கேள்வியை முடிச்சு, அதாவது இந்த தேர்வை முடிச்சுக்கலாம். நன்றி. மாணவர்கள் அனைவருக்கும் கணியன் குழுமம் சார்பாக இனிய வணக்கம். நம்ம வந்து பார்த்தோம்னா பொற்காலம் பொன்னான பொது அறிவு தேர்வு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 டெஸ்ட் முடிஞ்சிருச்சு சரிங்களா. நமக்கு வந்து முன்னாடி போட்ட ஷெடியூல் பிரகாரம் தான், அதோட தொடர்ச்சியாக தான் நமக்கு வந்துட்டு அதிரதன் அதேமாதிரி நமக்கு மேக்ஸ் ஆரியப்பட்டா பொற்காலம் மூணுமே வந்து மெர்ஜி வீடியோவை வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. மாணவர்கள் வந்துட்டு நம்ம டைமிங் வந்து கம்மியாக இருக்கிறதுனால டைமிங் கம்மியாகவும் இருக்கணும், அவங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸும் வந்து போகணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து இதை கொடுத்துட்ருக்கோம். ஸோ மாணவர்கள் எல்லாருமே பாருங்கள் சரிங்களா. ஓகே, நம்ம டைரெக்டாக வந்து கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாம். நமக்கு பொற்காலம் வந்து இன்றைக்கி தேர்வு வந்து 5. இன்றைக்கி வந்து 8ஆம் வகுப்பு பாடப்பகுதியில் 9ஆம் வகுப்பு பாடப்பகுதியில் 2 பாடத்துலேயும் வந்து இடம்பெற போகுது. இதில் வந்து பார்த்தோம்னா பாறை மற்றும் மண், 8வதுல பாறை மற்றும் மண், வானிலை மற்றும் காலநிலை அப்படின்ற டாப்பிக்கில் இருந்தோம். அளவீடுகள், 9th வந்து அளவீடுகள் அப்படின்ற டாப்பிக்கில் இருந்தோம் நமக்கு வந்துட்டு கொஸ்டின்ஸ் வந்து இடம்பெற போகுது சரிங்களாப்பா. ஓகே பார்த்துலாம், கொஸ்டின்ஸ் பார்த்துக்கலாம். கொஸ்டின் நம்பர் 1 பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 1, தீப்பாறைகள் 3 வகைப்படும் அப்படின்னு கொடுக்குறாங்க. தீப்பாறைகள் 3 வகைப்படும் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்த அப்படின்னா பாறைகள் அப்படின்ற கான்செப்ட் படி பார்த்தா அப்படின்னா பாறை வந்து 3 ஃபஸ்ட்டு வந்து அதனுடைய பிறப்பின் அடிப்படையில் வந்து பாறை பார்த்தா அப்படின்னா எத்தனை டைப்பாக பிரிக்கிறாங்க அப்படின்னா 3 டைப்பாக வந்து பிரிக்கிறாங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா 1 வந்து தீப்பாறை சரிங்களா, 1 வந்து தீப்பாறை. 2வது வந்து பார்த்தோம்னா படிவு பாறை. 3வது வந்து பார்த்தோம்னா உருமாறிய பாறை சரிங்களா. 3வது உருமாறிய பாறை அப்படின்னு 3 டைப்பாக வந்து பிரிக்கிறாங்க சரிங்களாப்பா. ஓகே, இப்போ நமக்கு வந்து இந்த ஃபஸ்ட் டைப்பாக இருக்கக்கூடிய தீப்பாறை தான் பற்றி நமக்கு வந்து கேட்குறாங்க சரிங்களா. பார்த்தா அப்படின்னா இந்த தீப்பாறை எத்தனை வகைப்படும், 3 வகைப்படும் அப்படின்னு கொடுக்குறாங்க சரிங்களா. தீப்பாறை வந்து பார்த்தோம்னா எத்தனை வகைப்படும் பார்த்தா அப்படின்னா 2 வகை தான் படும் சரிங்களா. 3 வகை கிடையாது, 2 வகை தான் படும் சரிங்களா. அதை பார்த்தா அப்படின்னா வெளிப்புற தீப்பாறைகள் சரிங்களா, வெளிப்புற தீப்பாறைகள் மற்றும் ஊடுருவிய தீப்பாறைகள் அப்படின்னு 2 டைப்பாக தான் வந்து பிரிக்கிறாங்க சரிங்களாப்பா. வெளிப்புற தீப்பாறைகள் மற்றும் ஊடுருவிய தீப்பாறைகள் அப்படின்னு 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. உருமாறிய தீப்பாறைகள் வந்து கிடையாது சரிங்களா. அது பாறைகளை வந்து அதனுடைய பிறப்பிடத்தின் அடிப்படையாக எத்தனை டைப்பாக பிரிக்கிறாங்க, 3 டைப்பாக வந்து பிரிக்கிறாங்க. முதல் டைப்பு தீப்பாறைகள், 2வது டைப்பு வந்துட்டு என்னதுப்பா படிவு பாறைகள், 3வது டைப்பு வந்துட்டு என்னது நமக்கு வந்துட்டு உருமாறிய பாறைகள். இந்த தீப்பாறைகள் பொறுத்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய எரிமலை குழம்புகள் சரிங்களா. பூமியினுடைய ஆழமான பகுதியில் இருக்கக்கூடிய எரிமலை, இந்த லாவாக்கள்னு சொல்லக்கூடிய எரிமலை குழம்புகள் வந்து பார்த்தோம்னா என்ன செஞ்சு வெடிக்கிறது மூலமாகவோ இல்ல அந்த வந்து என்ன செஞ்சு அது வந்து காலப்போக்கில் அது வந்து அப்படியே அமர்ந்து சரிங்களா. அந்த பாறை வந்து அந்த குழம்பு வந்து என்ன தீ குழம்பு வந்து அப்படியே வந்து அமர்ந்து சரிங்களா, அமர்ந்து போய் இருக்கிறத இடத்த அந்த பாறைகளை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா தீப்பாறைகள் அப்படின்னு சொல்கிறோம். அதில் வந்து 2 டைப்பாக வந்து பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட் டைப் வந்து பார்த்தோம்னா வெளிப்புற தீப்பாறைகள், 2வது டைப் வந்துட்டு ஊடுருவிய தீப்பாறைகள் அப்படின்னு 2 டைப்பாக வந்து பிரிக்கிறாங்க. அப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க, அப்போ கூற்று 1 தப்பாக தான் கொடுத்துருக்காங்க, கூற்று 2 என்ன செய்யிருக்காங்க தப்பாக தான் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்போ 2மே தவறு தான் சரிங்களா. ஆப்ஷன் டி, கூற்று 1, 2, 2மே வந்து தவறு சரிங்களா. அப்போ தீப்பாறைகள் வந்து எத்தனை டைப்பு என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் சரிங்களா. அடுத்த கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 1க்கு ஆப்ஷன் டெல்லி. அடுத்து 2வது கொஸ்டின் பாருங்கப்பா. 2வது கொஸ்டின், இப்போ வந்து நம்ம 2வது டைப்பு சரிங்களா. ஃபஸ்ட்டு 3 டைப் பார்த்தோம், பாறைகளை வந்துட்டு பிறப்பின் அடிப்படையில் வந்துட்டு 3 டைப்பை வந்து பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃபஸ்ட்டு டைப் வந்துட்டு தீப்பாறைகள், அது வந்து தீ குழம்புனால வருது. 2வது டைப் வந்துட்டு இப்போ என்ன பார்க்க போகலாம், படிவு பாறைகள் சரிங்களா. படிவு பாறைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பாறைகளுக்கு வந்து பார்த்தோம்னா அடுக்கு பாறைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. படிவு பாறைகளை என்ன சொல்கிறாங்க, அடுக்கு பாறை அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அடுக்கு பாறை அப்படின்னு இன்னொரு பேரும் கூட இந்த இதுக்கு வந்து இருக்குது சரிங்களா. இந்த படிவு பாறைகள் வந்து 3 டைப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் 3 டைப்பு கிடையாது, எத்தனை டைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எத்தனை டைப்பு, 4 டைப்புன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்த்தோம் அப்படின்னா 3 டைப்பு சரிங்களா. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உயிரின படிவு பாறைகள், பௌதீக பாறைகள், ரசாயன படிவு பாறைகள் அப்படின்னு 3 டைப்பாக பாரியும். உப்பு படார் பாறை கிடையாது, உப்பு படார் பாறை கிடையாது அப்படின்னு எத்தனை வகைப்படும், 3 வகையாக பிரிக்கலாம் சரிங்களா. படிவு பாறைகள் வந்து 3 வகையாக பிரிக்கலாம். இதில் வந்து பார்த்தோம்னா இந்த பௌதீக படிவு பாறைகள், இந்த தீப்பாறைகள் இதனுடைய அடுத்த உருவம் தான் அந்த படிஞ்சு வந்து அடுக்கு அடுக்காக இருக்கிறது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா படிவு பாறை அல்லது அடுக்கு பாறைன்னு சொல்கிறாங்க. அடுக்கு பாறை வந்து 3 டைப்பாக வந்து பிரிக்கலாம்.
என்னென்ன பார்த்தோம்னா உயிரின படிவு பாறை, பௌதிக படிவு பாறை, ரசாயன படிவு பாறை அப்படின்னு மூன்று டைப்பாக வந்து பிரிக்கலாம். சரிங்களாப்பா, இந்த படிவு பாறைகள் பார்த்தோம் அப்படின்னா உயிரின படிவு பாறைகள். சரிங்களா, ஃபர்ஸ்ட் டைப்பாக இருக்கிறது வந்துட்டு உயிரின படிவு பாறை. இந்த உயிரின படிவு பாறையை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா உயிரின படிவு பாறை நம்மளுடைய விலங்குகள், சரிங்களா, விலங்குகள் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா என்ன செஞ்ச இறந்து அதன் மூலமாக படிவுகள் அதன் மூலமாக படிஞ்சு அது பாறைகளாக மாறுது. என்ன சொல்றாங்க அப்படின்னா உயிரின படிவு பாறைகள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா பௌதீக படிவு பாறைகள், சரிங்களா, பௌதீக படிவு பாறைகள் நம்ம பௌதீகம் மற்றும் தீப்பாறைகள் இது படிவு சேர்ந்தது தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா பௌதீக படிவு பாறைகள் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தா அப்படின்னா ரசாயன படிவு பாறைகள், இதில் நமக்கு வந்து இந்த ரசாயன படிவு பாறைகளுக்கு வந்து பார்த்தோம்னா அதிகமாக அந்த நம்ம கனிமங்கள், சரிங்களா, கனிமங்கள் வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா நீரில் வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா அப்படியே படிஞ்சிடும், சரிங்களா, அதில் வந்து நீரில் கரைஞ்சி அது வந்து என்ன செய்யணும்னா அந்த திரவம் வந்து படிஞ்சு அதன் மூலமாக உருவாகக்கூடிய பாறை தான் ரசாயன படிவு பாறை அப்படின்னு மூணு டைப்பாக வந்து பிரிக்கிறாங்க. அப்போ கூற்று ஒன்று வந்து தவறு, கூற்று ரெண்டு வந்து ரெண்டுமே என்ன செய்யறாங்கப்பா தவறாக தான் கொடுத்துருக்காங்க. க்வெஸ்சன் நம்பர் ரெண்டுக்கு ஆப்ஷன் பி பாம்பே. அடுத்து மூணாவது குவஷன் பாருங்க, சரிங்களா, ஃபர்ஸ்ட் வந்து படிவு நமக்கு வந்து தீப்பாறைகள் பார்த்தோம், படிவு பாறைகள் பார்த்தோம், மூன்றாவது பாறையாக இருக்கக்கூடியதான் பார்த்தோம் அப்படின்னா உருமாறிய பாறை. சரிங்களா, இது வந்து மூணாவது டைப்புக்கான குவஷன், உருமாறிய பாறை. சரிங்களா, இந்த உருமாறிய பாறை, உருமாறிய பாறையை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மெட்டாமார்பிக் என்ற வார்த்தையில ரெண்டு லத்தீன் சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ரெண்டு கிரேக்க சொல், சரிங்களா, ரெண்டு கிரேக்க சொல், சரிங்களா. அப்போ கூற்று ஒன்று வந்து தவறு. மெட்டாமார்பிக் என்ற இரண்டு இறைக்க சொல்லான மெட்டா மற்றும் மர்பானா என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டதாக இருக்குது, அது வந்து சரி. மெட்டா என்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாற்றம், கரெக்டு. மார்பா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வடிவம் அப்படின்ற பொருள். அப்போ இது வந்து சரியாக கொடுத்துருக்காங்க, கூற்று ஒன்று சரி, கூற்று ரெண்டு வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தா அப்படின்னா நமக்கு வந்துட்டு நம்மளுடைய முதல் ரெண்டு டைப்பாக இருக்கக்கூடிய, சரிங்களா, தீப்பாறை மற்றும் படிவுப்பாறை ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா உருவம் மாறி வர்றது தான் பார்த்தோம் அப்படின்னா உருமாறிய பாறை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா, இந்த உருமாறிய பாறை பார்த்தா அப்படின்னா எத்தனை டைப்பாக பிரிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெண்டு டைப்பாக வந்து பிரிக்கிறாங்க. சரிங்களா, உருமாறிய பாறை வந்து ரெண்டு டைப்பாக வந்து பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட் டைப் வந்து ஒன்று பார்த்தோம்னா வெப்ப உருமாற்ற பாறை, சரிங்களா, வெப்ப உருமாறிய பாறை, உருமாற்றம் பெற்ற பாறை. ரெண்டாவது டைப் பார்த்தோம் அப்படின்னா இயக்கத்தின் அடிப்படையில் இயக்க உருமாற்ற பாறை அப்படின்னு இந்த இதை வந்து ரெண்டு டைப்பாக வந்து பிரிச்சுறாங்க. அந்த ரெண்டு டைப் வெப்ப உருமாற்ற பாறை, ரெண்டாவது வந்துட்டு இயக்க உருமாற்ற பாறை. சரிங்களா, இப்போ க்வெஸ்சன் நம்பர் மூணுக்கு ஆப்ஷன் சி. அடுத்து நாலாவது க்வெஸ்சன் பாருங்க. ஓகேப்பா, இதில் வந்து பார்த்தோம்னா சம அளவு கோடு என்பது சம அளவுள்ள இடங்களை இணைப்பதாக இருக்குது. சம அளவு கோடு என்பது சம அளவுள்ள இடங்களை வந்து இணைக்கிறதா இருக்குது, அது சரிதான். அடுத்து பார்த்தோம்னா நில வரைபடங்களில் வானிலை கூறுகளில் பரவலை சம அளவு கோட்டு வரைபடம் மூலமாக காண்பிக்கப்படுகிறது, இதுவுமே வந்து சரிதான். கூற்று ஒன்று ரெண்டு ரெண்டுமே என்ன செய்யாங்க சரியாக தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து பார்த்தோம்னா கேட்பாங்க, நமக்கு வந்து இந்த ஐசோ அப்படின்னா என்ன, ஐசோ அப்படின்ற கான்செப்ட் வந்துட்டாலே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கே வந்துட்டு சமமாக இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். ஏதோ ஒன்று பார்த்தா அப்படின்னா சமமாக ஈக்குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். அந்த வகையில் நமக்கு வந்து ஒரு டேபிளில் வந்து கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஐசோ தெர்ம, சரிங்களா, அர்சோ ஐசோ தெர்ம அப்படின்னா என்ன அப்படின்னா சம வெப்பக்கோடு, சரிங்களா. ஐசோ தெர்ம என்னப்பா சம வெப்பக்கோடு, ஐசோ தெர்ம அப்படின்னா சம வெப்ப கோடு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஐசோ கிரைம், சரிங்களா, ஐசோ கிரைம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சராசரி சம வெப்பநிலை கோடு, சராசரி சம வெப்பநிலை கோடு. ஐசோ தெர்ம் அப்படின்னா என்ன அப்படின்னா சம வெப்ப கோடு, ஐசோ கிரைம் அப்படின்னா என்னப்பா சராசரி சம வெப்பநிலை கோடு அப்படின்னு அர்த்தம், சரிங்களா. அதே மாதிரி ஐசோ ஐசோன்னு சொல்லி வரும், அதை வந்து நல்லா வந்து பார்த்துக்கணும், சரிங்களாப்பா. அப்போ க்வெஸ்சன் நம்பர் நாலுக்கு என்னதுப்பா ஆப்ஷன் பாம்பே. அதே மாதிரி ஐசோ கெல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சம சூரிய வெப்பநிலை கோடு, சரிங்களா, சம சூரிய வெளிச்சக்கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. வெப்பநிலை கோடு கிடையாது, வெளிச்சக்கோடு அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. க்வெஸ்சன் நம்பர் அஞ்சு பாருங்க. சுய ஈரப்பதம் என்பது ஒரு குறிப்பிட்ட எடை கொண்ட காற்றிலுள்ள நீராவின் எடையை குறிப்பதாகும், நீராவின் எடை ஈரப்பதம் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா. சுய ஈரப்பதம் என்பது குறிப்பிட்ட எடை கொண்ட காற்றில் இருக்கக்கூடிய நீராவின் எடை தான் என்ன சொல்றாங்க ஈரப்பதம் அப்படின்னு டெஃபினேஷன் சொல்றாங்க. சரி, சரிதான்.
அடுத்து சுய ஈரப்பதம் என்பது பொதுவாக பார்த்த அப்படின்னா கிராம், நீராவி, கிலோகிராம், காற்று என அழைக்க குறிக்கப்படுகிறது. கரெக்டு தான். பொதுவாக கிராம் நீராவி வந்துட்டு கிலோகிராம் அப்படின்றதான் வந்து குறிக்கிறாங்க. சரிங்களா, கரெக்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. கூற்று ஒன்று ரெண்டு ரெண்டுமே என்ன செய்யிருக்காங்கப்பா, சரியாக தான் கொடுத்துருக்காங்க. குவெஸ்சன் நம்பர் அஞ்சுக்கு ஆப்ஷன் சி. அடுத்து ஆறாவது குவெஸ்சன் பாருங்க, ரொம்ப முக்கியமான குவெஸ்சன். வியாபார காற்று, மேலை காற்று, துருவ காற்று போன்றவை எந்த காற்றுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கு அப்படின்னு கேட்டுறாங்க. எந்த காற்றுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோல் காற்று தான். சரிங்களா, எந்த காற்றுக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா கோல் காற்று தான். காற்று வந்து பார்த்தோம் அப்படின்னா எத்தனை பிற அதனுடைய இதன் சுழற்சியின் மூலமாக வந்து மூன்று காற்றுகளாக வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பருவ காற்று, இரண்டாவது வந்து கோல் காற்று, மூன்றாவது வந்து தலக்காற்று. இந்த தலக்காற்று வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, பிரதேச காற்று அப்படின்னு கூட நமக்கு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா, நமக்கு வந்து பருவ காற்று நமக்கு தெரியும், தென்மேற்கு பருவ காற்று, வடகிழக்கு பருவ காற்று அப்படின்னு சொல்லி பருவத்திற்கு பருவமாக வீசக்கூடிய காற்றுகள் தான் நமக்கு வந்து பருவ காற்று. அந்த வகையில வந்து பார்த்தோம்னா தென்மேற்கு பருவ காற்று வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய அரபிக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய மேற்கு பகுதியில் இந்தியாவின் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய கேரளம் மற்றும் கர்நாடக பகுதியில் வந்துட்டு பெருமழையை வந்து பெறுகிறது. அதே மாதிரி தமிழகத்திற்கு அதிக மழை பெய்யக்கூடிய பருவ காற்றாக இது இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வடகிழக்கு பருவ காற்று. வடகிழக்கு பருவ காற்று தான் தமிழகத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 75% மழையை தரக்கூடியது வந்து வடகிழக்கு பருவமழை தான். சரிங்களாப்பா, அதே மாதிரி கோல் காற்று. இந்த கோல் காற்று பார்த்தோம் அப்படின்னா கோல் காற்று அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஆண்டு முழுவதும் ஒரே திசையில வீசக்கூடிய காற்று தான் என்ன காற்று அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோல் காற்று. இது வந்து வியாபார காற்று, மேலக்காற்று, துருவ காற்று அப்படின்னு இந்த காற்றுகளுக்கு எடுத்துக்காட்டுகள் எல்லாமே எந்த காற்று தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய கோல் காற்று தான். இந்த காற்று பார்த்தோம் அப்படின்னா வேற எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த கோல் காற்று நிலையான காற்று அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா, நிலையான காற்று அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களாப்பா, அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம், ஒரு ஆண்டு முழுவதும் ஒரே திசையில் வீசக்கூடிய காற்று கோல் காற்று அல்லது நிலையான காற்று அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களாப்பா, அதுக்கடுத்து வந்து தலக்காற்று. தலக்காற்று அல்லது பிரதேச காற்று அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பார்த்தோம்னா இந்த கோல் காற்று வந்து ஒரு ஆண்டுக்கு ஒரு திசையில வீசக்கூடிய காற்று நிலையான காற்று அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தலக்காற்று பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாள் அல்லது ஒரு ஆண்டுக்கு ஒரு குறுகிய காலகட்டத்தை கூட வீசக்கூடிய காற்று தான் தலக்காற்று அல்லது பிரதேச காற்று அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மூன்று டைப்ல வந்து பார்த்தாச்சு. சரிங்களாப்பா, இப்ப வியாபார காற்று, மேலை காற்று, துருவ காற்று போன்ற காற்று வந்து கோல் காற்று என்று அழைக்கப்படுகிறது. பருவ காற்று, பருவத்திற்கு பருவ மாறுபட்டு வீசக்கூடிய காற்று கோல் காற்று வந்து பார்த்தோம்னா ஆண்டுக்கு ஒரு ஆண்டு முழுவதுமே வந்துட்டு ஒரே திசையில வீசக்கூடிய காற்று. தலக்காற்று வந்து பார்த்தோம்னா என்னப்பா, ஒரு நாளைக்கு அல்லது ஆண்டுக்கு குறுகிய காலகட்டத்தில் வீசக்கூடிய காற்று. சரிங்களா, குவெஸ்சன் நம்பர் ஆறுக்கு ஆப்ஷன் பி பாம்பே தான் நமக்கு சரியான விடையா இருக்கு. சரிங்க, ஓகே, அடுத்து ஏழாவது குவெஸ்சன் பாருங்க. சரிப்பா, ஓகே, நமக்கு வந்து பார்த்தா அப்படின்னா இந்த அளவீடுகள் வந்து அடிப்படை அலகுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மொத்தம் ஏழு அலகுகள் வந்து இருக்கும். இந்த பொருளின் அளவு மோல், அதே மாதிரி மின்னோட்டத்தின் அலகு, மின்னோட்டம் சரிங்களா, மின்னூட்டம் வந்து வராது, அது வந்து வலி அலகுல வந்து போயிடும். சரிங்களா, வெப்பத்தின் அலகு, ஒளிச்செறிவு அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து பார்த்துக்கங்க. அது அடிப்படை அலகு மொத்தமே ஏழு தான் கொடுத்துருப்பாங்க, தெளிவாக வந்து பார்த்துக்கிறோம். சரிங்களா, அப்ப கிலோமீட்டர் அதனுடைய இது பார்த்தோம் அப்படின்னா 10 கிலோமீட்டர், 1000 மீட்டர் சேர்ந்ததுதான் பார்த்தா அப்படின்னா என்னப்பா ஒரு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப 10³ அப்படின்றதா மிக சரியா வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப 2, இப்ப ஒரு வானியல் அலகு அப்படின்றத எப்படி குறிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1.496 × 10^11 அப்படின்னு குறிப்பாங்க. அப்ப 2, 3. ஒளி ஆண்டு எவ்வளோப்பா, 9.46 × 10^15 அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 2, 3, 4. அதுக்கடுத்து பார்த்தோம்னா விண்ணியல் ஆரம். சரிங்களா, விண்ணியல் ஆரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா 3.08 × 10^16 மீட்டர். சரிங்களா, அப்ப கிலோமீட்டர் என்பது 10^3 மீட்டரு. 2, 3, 4, 1 எங்க பார்க்குது, ஆப்ஷன் சில வந்து இருக்குது. சரிங்களா, குவெஸ்சன் நம்பர் 7 ஆப்ஷன் சி. அடுத்து 8வது கேள்வி பாருங்க, திருகளவின் மீச்சிற்றளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்த்தா அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு கான்செப்ட் தான், வெர்னியர் அளவுகோல், வெர்னியர் திருகளவி. திருகளவி பார்த்தா அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்குங்க, 0.1 cm அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா 0.01 mm அப்படின்னு சொல்லலாம். அப்ப என்னப்பா, இதுவும் சரிதான், இதுவும் சரிதான், ஒன்றும் சரிதான், ரெண்டுமே சரிதான். திருகளவின் மீச்சிற்றளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா 0.1 cm அல்லது 0.01
மில்லிமீட்டர் சரிங்களா. இந்த சென்டிமீட்டர் தான் என்ன செஞ்சிருக்கோம், மில்லிமீட்டரா வந்து மாத்திருக்கோம் சரிங்களா. திருகளவி அப்படின்னு கேட்டாங்கன்னா 0.1 சென்டிமீட்டர் கொடுத்தாலும் சரிதான், அதை வந்து இன்னும் பார்த்தா அப்படின்னா என்ன செஞ்சிருப்பாங்க, மில்லிமீட்டர்ல கொடுத்துருப்பாங்க, 0.01 மில்லிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதுவுமே என்னதான் சரிதான் சரிங்களா. இது திருகளவிக்கு சரிங்களா, இது ரெண்டுமே வந்து நமக்கு என்ன செய்யறாங்க சரியா கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்ப வந்து பார்த்தா அப்படின்னா திருகளவிக்கு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அப்ப வெர்னியர் அளவு சரிங்களா, திருக அளவி வெர்னியர் அளவு ரெண்டுக்கு தான் வந்து கேட்பாங்க. வெர்னியர் அளவுக்கு பார்த்தோம்னா 0.01 சென்டிமீட்டர் சரிங்களா, இது வந்து மில்லிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கோம், 0.01 மில்லிமீட்டர். இதேவும் 0.01 சென்டிமீட்டர் தான் வெர்னியர் அளவுடைய மீச்சிற்றளவு. அதுக்கடுத்து பார்த்தா அப்படின்னா இதுவே மில்லிமீட்டர்ல கொடுத்தாங்க அப்படின்னா 0.1 மில்லிமீட்டர் 0.1 மில்லிமீட்டர் சரிங்களாப்பா. இதை வந்து தெளிவாக வந்து பார்த்துக்கணும் ஓகேங்களா. ஓகேப்பா, 0.1 சென்டிமீட்டர் இல்ல 0.00 சென்டிமீட்டர் சரிங்களா. வெர்னியர் அளவுக்கு வந்துட்டு 0.0 சென்டிமீட்டர் ரெண்டுமே வந்து திருகளவிக்கு வந்து சரியா தான் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 8க்கு அடுத்து 9வது கேள்வி பாருங்க. கீழ்கண்டவற்றுள் எது ஹீட்ஸ் விதியின்படி இயங்குகிறது அப்படின்னு கேட்குறாங்க. பொது தராசு, இயல்பு தராசு, எண்ணியல் தராசு, எதுப்பா ஹீட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாலே என்ன வரும், சுருள்வில் தராசு. சுருள்வில் தராசு பொது தராசு தெரியும், இயல்பு தராசு தெரியும், எண்ணியல் தெரியும். நமக்கு வந்துட்டு நம்ம நம்பர்ஸ் வந்து வர்றது எண்ணியல் தராசு, பொது தராசு வந்து நம்ம எல்லாமே கடையில் வந்து அளக்குறது சரிங்களா. அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதான். கொஸ்டின் நம்பர் 9க்கு ஆப்ஷன் டி டெல்லி. சரிப்பா, அடுத்து ஒரு முக்கியமான குவெஸ்டின், குதிரையுடைய திறன், குதிரையுடைய திறன் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா எவ்வளோப்பா, 746 வாட்டு. இப்போ கதிரையோட கழுதையுடைய திறன் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோன்னு பார்த்தா அப்படின்னா எவ்வளோப்பா, 250 வாட்டு சரிங்களாப்பா. குதிரைக்கு வந்து 746 வாட்ஸ் அப்படின்னா கழுதின் திறன் வந்து 250 வாட்டு சரிங்களா. இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விப்பா சரிங்களா. ஈஸியாக நமக்கு கேட்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது சரிங்களா. குவெஸ்டின் நம்பர் 10க்கு ஆப்ஷன் சி 250 வாட்டு சரிங்களாப்பா. ஓகே, நம்ம வந்துட்டு இன்றைய தேர்வில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 10 கேள்விகளை வந்து பார்த்துருக்கோம் சரிங்களா. தொடர்ந்து மட்டும் பாருங்கள், நம்ம அதிரதன் அதே மாதிரி ஆரியப்பட்டா பொற்காலம் 3 டெஸ்ட்டுமே வந்து மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ மாணவர்கள் எல்லாருமே தயவு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக லாஸ்ட்டு ப்ரிப்பரேஷனுக்கு வந்து பார்த்தோம்னா 8வது, 9வது, 10வதுலேருந்தான் அந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லாகவே அடுத்தடுத்து வந்து இடம்பெற போகுது. ஸோ இந்த கேள்விகள் எல்லாமே நமக்கு வரக்கூடிய குரூப் 4 தேர்வாக இருக்கட்டும், அடுத்து வரக்கூடிய எஸ்ஐ மற்றும் போலீஸ் தேர்வாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து பயன்படக்கூடிய வகையில் தான் நமக்கு நம்மளுடைய தேர்வுகள் வந்து இருக்கும். ஸோ மாணவர்கள் எல்லாருமே தயவு செஞ்சு கண்டினியூஸாக பாருங்கள். உங்களுடைய வெற்றிக்காக எங்களது கணியன் குழுமம் தொடர்ந்து பயணிக்கும். மீண்டும் அடுத்து ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.